எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணீங்களா? வரப்போற எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? அப்படியே இன்னைக்கான மருத்துவ நேரத்தையும் கேட்டறலாமே. இன்னைக்கு நல்ல ஆலோசனை தர நம்மளோட இணையறாங்க பல் மருத்துவர் கே தீபா அவர்கள். வணக்கம் டாக்டர். வாய் துர்நாற்றம் எதனால ஏற்படுது, அதை எப்படி சரி செய்ய முடியும் டாக்டர்? பல் வலி அப்படின்னா அது நம்மளுக்கு மட்டுமே தான் பிரச்சனை. வாய் துர்நாற்றம்ங்கிறது நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் பிரச்சனைங்கிறது நம்ம உணர மறந்துடுறோம். ஸோ இது வாய துர்நாற்றம் அப்படின்னா நம்ம நண்பர்களோ இல்லை நம்மளுக்கே அதை உணர்றோம், என்னைக்காவது நம்மளுக்கு தெரியுது யாராவது சொல்றாங்க அப்படின்னு அதை அலட்சியப்படுத்திக்காம தீர்வு என்ன அப்படிங்கறது யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுறதுக்கு கூட இது ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் கிட்ட பிரச்சனை, நம்ம வேலை செய்யற இடத்துக்கிட்ட சக ஊழியர்கள் எல்லாரோடையும் நம்மள்கிட்ட இந்த வாய் துர்நாற்றம் இருந்தா ஒரு பிரச்சனை இருக்கும். உறவினர்கள் புறக்கணிப்பு இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம நாமே வந்து தனிமைப்படுத்திக்கிற சூழ்நிலை கூட உருவாகும் சொல்லி சொல்லலாம். அதனால தயக்கம் இல்லாம இது வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. நம்ம டாக்டர் கிட்ட போனோம், அவங்க வந்து இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அது சரி பண்ணிடுவாங்க. அவங்க வாயில மட்டுமே பிரச்சனை இருக்கிறதுனால இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படும் சொல்லி சொல்ல முடியாது நம்ம 100%. ஏன்னு கேட்டா நம்ம வயித்துல புண்ணு இருந்தா அதுவும் ஒரு காரணமாயிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற உணவு அதுல வந்து நிறைய வெங்காயம் பூண்டு இதெல்லாமே அதிகமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞானப்பல் வந்து வளருது அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து அந்த தாடையோட வளர்ச்சி வந்து சின்னதா இருக்கிறதுனால அது சரியான முறையில வளர்றது கிடையாது. ஒரு பாதி பல் வந்து முளைச்சு மீதி பாதி வந்து ஒரு இகருக்குள்ளார மூடி இந்த மாதிரி ஒரு அமைப்பா தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஞானப்பல் வளர்ற இடத்துக்கிட்ட அந்த இகருக்குள்ளார நம்ம சாப்பிடுற பொருள் எல்லாமே போய் தங்கி கிருமிகள் வளர்றதுக்கான ஒரு இடமா மாறி அது துர்நாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்காம சரியான மருந்து மாத்திரை எடுத்துக்காம இருக்கிறதும் வந்து ஒரு காரணமா இருக்கு இந்த வாய் துர்நாற்றத்திற்கு. இப்படி வாய் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது, உடம்புல இருக்கிற மற்ற பிரச்சனைகளும் இதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து சைனஸைட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த சைனஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அந்த சளி பிடிச்சி அதுவும் ஒரு காரணமா அமையும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து சைனஸைட்டிஸ்னு ENT டாக்டரை பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கணும். டயபெட்டாலஜிஸ்டை பார்த்து அவங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்டை பார்த்துட்டு அவங்க வந்து செரிமான சக்தியை வந்து சரி பண்ணிக்கணும், அல்சர் ப்ராப்ளம் சரி பண்ணிக்கணும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம வாயில இருக்கிற பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் நான் சொல்றேன். சொத்த பல்லு இருந்தது அப்படின்னா அந்த சொத்த பல்லு குழியா மாறி இருக்கும். அந்த குழிக்குள்ளார நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் எல்லாமே போய் தங்கி கிருமிகள் நிறைய வளர்ந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுது. சோ நம்ம சொத்த பல்லு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிட்டாவே இந்த வாய் துர்நாற்றம் சரி பண்ணிடலாம். அப்புறம் வந்து பல்லு இடுக்கல போய் நம்ம சாப்பிடறத மாட்டிக்கிறது, இகரு பிரச்சனையாயி இகரு வந்து பல்ல விட்டு விலகி அது ஒரு கேப் உண்டாகி அதுல போய் நம்ம சாப்பிடறது மாட்டுறது, இதெல்லாமே வந்து கிருமிகள் வளர்றதுக்கு காரணமா அமைஞ்சிருது. அதனாலே நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கு. பற்கள்ல வந்து கரை இல்ல காரை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு சொரசொரப்பு தன்மை இருக்கிறதுனால அதற்கு மேல நம்ம சாப்பிடுற உணவுப் பொருள் எல்லாம் படிஞ்சு அது காரையா அழுக்கா மாறி அதுவும் வந்து கிருமிகள்னால நம்மளுக்கு துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயசானவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எச்சல் சுரக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிருதுன்னு சொல்லி சொல்லலாம். எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, வயதாயிட்டாவே அவங்களுக்கு எச்சல் சுரப்பு தன்மை வந்து குறைஞ்சிரும். அப்படி எச்சல் சுரப்பு தன்மை குறையுது அப்படின்னா நாக்கெல்லாம் வறண்டு போயிரும், நிறைய தண்ணி குடிச்சு நாக்கு வந்து கிளீன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா இந்த வயதானவர்களுக்கு வாய் துர்நாற்றம் சரி பண்ணலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து பல் செட்டு கட்டியிருப்பாங்க, அந்த செயற்கை பல் செட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணும்னு தெரியாம அதுல வந்து கொஞ்சம் அழுக்குகள் படிஞ்சு அதுல கிருமிகள் வளர்ந்து அதுவும் துர்நாற்றத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ நம்மளுக்கு என்ன காரணத்தினால வாய் துர்நாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அவங்க பல் மருத்துவரை போய் சந்திச்சாங்க அப்படின்னா துர்நாற்றத்துக்கு வந்து காரணம் அழுக்கா இருந்ததுன்னு அதை கிளீன் பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்ல பச்சை காய்கறிகள் அந்த ஆரோக்கியமான உணவு முறை மூலமா நம்மளுக்கு வந்து துர்நாற்றம் தவிர்த்துக்கலாம். 2 முறை பல் துளக்குறது மூலமாவே நம்ம துர்நாற்றத்தை தவிர்த்துக்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை நம்ம பல் மருத்துவரை போய் பார்த்து நம்மளுக்கு ஏதாவது பற்கள்ல பிரச்சனை இருக்கான்னு சந்திச்சு அவங்க கிட்ட ஆலோசனை பெற்றாலும் நம்ம வந்து இதை தவிர்த்துக்கலாம். இணைந்திருங்கள், இது திருச்சி பண்பலை 102.1.